இன்றைய காலகட்டத்தில் இந்த பெருங்காயத்தை தேர்ந்தெடுத்து தரமான பெருங்காயம் எது அப்படின்னு வாங்குறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான் இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பலவிதமான விலைகளில் இந்த பெருங்காயம் வந்திருக்கு. நம்ம கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான குவாலிட்டி இருக்குது. ரெண்டு பேரா மாமி? ஒன்று 100 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு மேலே இருக்குது. இன்னொரு பெருங்காயம் 100 கிராம் வெறும் 70 ருபீஸில் இருக்குது. இப்படி ரெண்டு விதமான பொருள் எதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெருங்காயம் ஒரு தாவரத்திலிருந்து வர்ற பால். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே இது இருக்கும். அதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பயன்படுத்த முடியுமா சமையலுக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம கடுகிலும் குறைவாக பயன்படுத்தினா மட்டும்தான் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த சமையல். ஆனால் நேரடியாக நம்ம அப்படி பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் அந்த பாலில் வேறு சில இடுபொருட்கள்லாம் போட்டு அதோடய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை வடிவமைச்சு மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய வருது. அதை தாண்டி மார்க்கெட்டில் நிறைய கலப்பட பெருங்காயங்கள் வந்து வந்துட்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் பெருங்காயம் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நன்றி.